இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்ஸேஷன் ஆஃப் என்ஆர்ஐ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஆர்ஐனா யார் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து நான் ரெசிடென்ட்டுங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன், இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க தான் என்ஆர்ஐ. இந்த மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து ஆப்ஷனல், மறுபடியும் சொல்லிடுறேன். அதாவது அவங்க கையில் டாலரோ யூரோவோ இருக்குது, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களால டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசட், எஃப்இஏ அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்இஏ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அசட்னா என்னன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து அசட்டில் நீங்கள் டைரெக்டாக டாலராகவோ யூரோவாவோ இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்தந்த அசட்டில் என்னென்ன அசட்னு பார்க்கலாம். ஷேர்ஸ் ஆஃப் எ இந்தியன் கம்பெனி, அதாவது இந்தியன் கம்பெனி போத் பப்ளிக்காக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அதில் இருக்கிற ஷேர்ஸ், அப்புறம் டிபஞ்சர்ஸ் அண்ட் டெபாசிட் ஆஃப் எ பப்ளிக் கம்பெனி அலோன், அதேமாரி செக்யூரிட்டிஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணியிருந்தா. இதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டோ கேபிட்டல் கெயினோ, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் மட்டும் தான், ஷார்ட் டேர்ம் இல்லைங்க, லாங் டேர்ம் மட்டும். ஆனால் இந்த மெத்தட் ஆஃப் கம்பிடேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்டர் 6A டிடக்ஷன், 80C டிடக்ஷன்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. 80ல இருக்கிற எந்த டிடக்ஷன் கிடைக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரொவிசோ ஆஃப் செக்ஷன் 48, அது ஒரு கேபிட்டல் கெயின் கம்பிடேஷன், அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம், அது மட்டும் உண்டு. இதில் வர டேக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் ஃப்ரம் தட் அந்த அசட்லேருந்து வர கேபிட்டல் கெயினுக்கு வந்து 10%, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 20%, அதுவே மற்ற ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிருக்கு அந்த அசட் மூலமாக அப்படின்னா அதுக்கு நார்மல் டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசட்டை விற்றுட்டு நீங்கள் அதே அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்னொரு ஃபாரெக்ஸ் அசட் மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்க 6 மாதத்துக்குள்ளே அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து எக்ஸம்ட். அதாவது நீங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸம்ட், இல்லை பார்ஷலாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பார்ஷியல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸம்ட். இதுக்கு வந்து லாக்இன் பீரியட் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்களா அந்த அசட்டை விற்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. எப்போ அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டோட்டல் இன்கம் வந்து வெறும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டல் கெயினும் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை டிடிஎஸ் ஆல்ரெடி அவங்களுக்காக அதை டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, அப்போ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை. நீங்கள் நான் என்ஆர்ஐ கேட்டகரியிலேருந்து ரெசிடென்ட் கேட்டகரிக்கு மாறினா கூட உங்களுக்கு இது அப்ளிகபிள். ப்ரொவைடட் எப்போ அப்படின்னா நீங்கள் அந்த அசட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும், அதை நீங்கள் லிக்விடேட் அதாவது மணியாக ட்ரான்ஸ்ஃபர் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நாட் அப்ளிகபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.